ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788882750. சென்னை கோடம்பாக்கம் வள்ளியம்மாள் தோட்டத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 2 வாரங்களில் அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி, நீதிபதி என் மாலா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் வள்ளியம்மாள் தோட்டத்தில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் வீடுகள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், ஒவ்வொரு ஆக்கிரமிப்பாளரும் 1,05,000 செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் பணம் செலுத்தியவுடன் மாற்று இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மேலும் 2 வாரம் அவகாசம் கேட்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்கவே கூடாது என பல உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாகவும், ஆனால் ஆக்கிரமிப்பாளர்கள் மாற்று இடத்திற்கு பணம் செலுத்தும் வரை நடவடிக்கை எடுக்காமல் 4 ஆண்டுகளாக அரசு காத்திருப்பதாகவும் அதிருப்தி தெரிவித்தனர். தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எண்ணெய் விசாரித்த மத்திய அரசு கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை பயன்படுத்தாது. ஏனென்றால் பாஜகவுக்கும் சிபிஎம்முக்கும் ரகசிய உடன்பாடு உள்ளது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 3 நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள அவர் தனது தொகுதியான வயநாட்டிலும் மலப்புரத்திலும் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பேசினார். அப்போது அவர் சமீபத்தில் அமலாக்கத்துறை தன்னிடம் 5 நாட்கள் விசாரணை நடத்தியதாகவும், அவ்வளவு குறைவான நாட்கள் விசாரணை நடத்தியது தனக்கு ஆச்சரியமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். எப்படியும் தன்னிடம் 10 நாட்களாவது அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும் என்றே நினைத்ததாகவும் கூறினார். அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் 29 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக பதிவான வழக்கில் நெல் கொள்முதல் நிலைய அதிகாரி, இடைத்தரகர், அரிசி ஆலை உரிமையாளர் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்குகள் நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது அரசு தரப்பில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரால் அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றும், நெல் கொள்முதல் நிலைய அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி விவசாயம் செய்த நெல்லை சுலபமாக விற்பதற்காகவே கொள்முதல் நிலையம் தொடங்கப்பட்டது என்றும், அதில் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மனுதாரர்கள் 4 பேரும் சேர்ந்து வேலூர் சரகத்தில் உள்ள 19 நெல் கொள்முதல் நிலையங்களில் 45,36,00,000 ரூபாய் நெல் கொள்முதல் மூலம் 29,68,000 ரூபாய்க்கு கமிஷன் கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி, இதனால் அரசு மற்றும் விவசாயிகளுக்கு பெருமளவில் வருவாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ள நிலையில் மனுதாரர்கள் 4 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் கொடூர படுகொலை வழக்கில் கைதாகியுள்ள 4 குற்றவாளிகளான ரியாஸ் அக்தாரி, கோஸ் முகமது, மோஷின் மற்றும் ஆசிஃப் ஆகியோரை ஜூலை 12 தேதி வரை தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏவின் காவலில் வைக்க என்ஐஏ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்களை போலீசார் அழைத்துச் செல்லும் பொழுது நீதிமன்றத்திற்கு வெளியே இருந்த மக்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இவர்களை தாக்கினர். தமிழ்நாட்டில் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்த பிரதம மந்திரியின் திட்டம் 2020-21 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 2020-21 நிதியாண்டு முதல் 2024-25 வரையிலான 5 ஆண்டுகளில் 12,000 தனிநபர் நிறுவனங்களுக்கு கடனுதவி மானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாட்கோ நிறுவனத்தால் 12 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சமூக நல கூடம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி என் மாலா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் சமூக நலக்கூடம் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும், ஆனால் அப்பகுதி மக்கள் தங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளை அருகில் உள்ள கோவில் மற்றும் வேறு மண்டபங்களில் நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் அரசு சார்பில் நடத்தப்படும் கிராம சபை கூட்டங்களை இந்த மண்டபத்திலேயே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனையடுத்து உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்.
13,000 தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் திறனுள்ள ஆசிரியர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என்றும், வகுப்புகளில் பாடம் நடத்தி திறனை அறிந்து நியமனம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை தற்காலிக ஆசிரியர்களாக நியமிக்கலாம் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. கோவை உக்கடம் மீன் மார்க்கெட்டில் வாங்கிய மீனில் ரசாயன வாசனை வந்ததை உணவு பாதுகாப்புத்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்கடம் மீன் மார்க்கெட்டில் வாங்கப்பட்ட மீன் உடைந்து வந்ததாகவும், விற்பனையாளரிடம் கேட்டபொழுது மீன் பிடித்து கூடைக்குள் போடும்போது அப்படி நடந்திருக்கலாம் எனவும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் சமைக்கும் பொழுது சமையலறை முழுவதும் ரசாயன வாசனை வீசியதாகவும், கொடுக்கின்ற பணத்திற்கு தரமான உணவை விற்பனை செய்ய வேண்டும் எனவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறைக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நான் வந்து காலையில் உக்கடம் ஓல்டு மார்க்கெட் அந்த ஃபிஷ் விற்கிற இடத்துல போய் இன்றைக்கி ரெகுலராக எப்பயும் வாங்குறதான். ஸோ ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் திருப்பி போய் வாங்க போயிருக்கோம். ரெகுலராக வாங்குற இடத்துல அங்கேயே போய் வாங்கியிருக்கோம். இந்த லாரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ வாங்குறப்ப என்னென்னா கொஞ்சம் சொல்ல சொல்லையாக இதுவாகிச்சு, உடஞ்ச மாதிரி. நான் அப்போயும் கேட்டேன் விற்கிறவங்கக்கிட்ட, இந்த மாதிரி உடையதே எப்பயும் இருக்காதே அப்படின்னு. இல்லைனா ரெண்டு கூடையில் போடுறப்ப இந்த மாதிரி கீழே போடுறப்ப உடஞ்சிருக்கும், ஒன்றும் இல்லை மித்த மீன்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் க்ளீன் பண்ணுறப்பையும் சில மீனில் வேஸ்டேஜ் ஆச்சு, நிறையாச்சு. சரி, வீட்டில் வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணி திருப்பி வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு ரெகுலராக மீனோட ஸ்மெல் வரும், ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி வரல. சரின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டோம், நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு தடவை குக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி குக் பண்ணோம். குக் பண்ண பார்த்தா கிச்சன் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் ஆயிடுச்சு. சரி, லைட்டாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு வாமிட்டே ஃபுல்லாக ஆயிடுச்சு. சார், அந்த ஸ்மெல்லு பார்த்தோன்னா அப்படி நம்ம தொண்டை வரைக்கும் அப்படியே காட்டமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி கெமிக்கல் ஸ்மெல்லாக தான் இருக்குது. இது ஃப்ரெஷ் மீனே மாதிரி தெரியல. இது அங்கே ரெகுலராக வந்த மாதிரி இதில் இந்த தடவை ரொம்ப சொல்லி ஏமாற்றிட்ட மாதிரி தான் இருக்குது. நிறைய மக்கள் வந்து இதை தெரியாமல் அவேர்னஸ் இல்லாமல் வாங்கி வீட்டில் உடம்பு கவங்க முடியாமல் இருந்துச்சுன்னா என்ன வரைக்கும் நிறைய குழந்தைங்க சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். வெரி டேஞ்சர் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுட் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை வந்து என்னென்னு ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் காலையில் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நான் இது ஃபுல்லாக ஃபோட்டோ நான் எடுத்திருந்தேன். நாங்கள் ஃபிஷ் கட் பண்ணுற எல்லாமே, அது எல்லாமே வீடியோவும் ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். இன்ன வரைக்கும் எனக்கு ரிப்ளை எதுவுமே வரல. ஸோ இது சீக்கிரமாக அதை பார்க்கணுங்கிறது என்னோடய கோரிக்கை. ஸ்மார்ட் கட்டில் கேட்டிங்களா? வாங்கிட்ட கேட்டோம், அது வேறு திருப்பிலாம் போய் கேட்கல. நாங்கள் அப்போ வாங்குறப்ப கேட்டது, இது வந்து நான் கூடையில் போடுறப்ப தூக்கி போடுறப்ப அந்த மாதிரி வரணும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் சில மீன்லாம் காமிச்சாங்க, உடஞ்ச மீனாக தான் இருக்குது, இதுவே நாங்கள் சேல் பண்ணுறோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தெரியாத மாதிரி பண்ண பேசாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் நல்லா வியாபாரம் தான் பார்க்குறோம். நல்லா வியாபாரம் பார்க்குறாங்கன்னா என்ன ரேட்டுக்கு சொன்னாங்களோ அந்த ரேட்டு கொடுக்குறப்ப அந்த தரமான பொருளை கொடுக்கணும். அவங்க அதை தராமல் மக்களுக்கு வந்து ஏமாத்துகிற மாதிரி இந்த மாதிரி பொருளை கொடுக்கக்கூடாது. இது வந்து பொருளை வாங்கி கீழே போகிறதுனா பிரச்சனை இல்லை, உணவு வந்து நம்ம வாழ்க்கையே வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் எல்லாம் இருக்கவங்க எல்லாருக்கும். ஸோ அதை மெயினாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாருமே. என்ன இருக்குன்னு சொல்கிறீங்க? ரொம்ப ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக அந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த இது பண்ணியிருக்க மாதிரி இருக்குது எனக்கு. லைக் டெட் பாடிக்கு இந்த மாதிரி அது ப்ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி இது அந்த மாதிரி இருக்குது. இது வாட்ஸ்அப்பில் நம்ம லிங்க் நம்பர் இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி எதுவும் சேவ் பண்ணியிருக்கோம், நாங்கள் அதை அனுப்பிச்சிருந்தோம். ஆனால் அது இன்ன வரைக்கும் எந்த ரிப்ளை வரல எங்களுக்கு. இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்த மித்தாலி ராஜ் சமீபத்தில் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் மோடி அவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கோடிக்கணக்கான இந்தியர்களுடன் சேர்ந்து அவருடைய வெற்றிகரமான கிரிக்கெட் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் பெருமை அடைவதாகவும் பாராட்டினார். 20 வருடத்திற்கு மேலாக இந்திய கிரிக்கெட்டில் சேவை செய்திருக்கிறீர்கள். இதில் பல ரெக்கார்டுகளை உடைத்ததும் உருவாக்கியதும் உண்டு. உலக அளவில் பெண்கள் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை குவித்தது உட்பட பல சாதனைகளை செய்துள்ளது உங்களின் திறமையை பற்றி பேச வைக்கிறது என்றார். நீங்கள் உருவாக்கியுள்ள ரெக்கார்டுகளை தாண்டி வாழ்க்கையில் பல தடைகளை உடைத்து இளைஞர்களுக்கு பெரிய ஊக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்ட பிரதமர் கொரோனா காலத்தில் கூட தன் பணிகளை சிறப்பாக செய்ததாகவும் பாராட்டினார். மேலும் மித்தாலியின் 2வது இன்னிங்ஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு முதல் இன்னிங்ஸை போல அமையட்டும் என்றும் வாழ்த்தினார். இதற்கு பதிலளித்துள்ள மித்தாலி ராஜ், இதுபோன்ற ஊக்கத்தை தனக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு முன்னோடியான பிரதமர் நரேந்திர மோடியிடம் இருந்து பெறுவது தனக்கு பெருமையாக இருப்பதாகவும், கிரிக்கெட்டுக்கான தன்னுடைய பங்களிப்பிற்கு இதுபோன்ற பாராட்டை கண்டு மன நெகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 5வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் முடிவில் 84 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி தத்தளித்து வருகிறது. நேற்று முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த இந்தியா ஜடேஜாவின் சதத்தாலும் பும்ராவின் அதிரடியாலும் இந்தியா 416 ரன்களில் ஆல் அவுட் ஆனது.
இதில் பும்ரா ஒரே ஓவரில் 29 ரன்களை விளாசி லாராவின் உலக சாதனையை தகர்த்தார். தற்சமயத்தில் அந்த ஓவரை வீசிய ஸ்டூவர்ட் பிராட்டின் கண்முன் யுவராஜ் சிங்கையே நிறுத்திவிட்டார். பின்னர் பந்து வீசிய இந்தியா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை ஒவ்வொருவராக பெவிலியனுக்கு திருப்பி அனுப்பியது. இதில் சிறப்பாக பந்து வீசிய கேப்டன் பும்ரா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார்.